ஸோ இப்போ கொஞ்ச நாளாகவே நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணுற டீம்ஸ் எல்லாமே வின் ஆகிட்டு தான் இருக்குது. போத் குபேரா ஃபேண்டசி அண்ட் லெவன் சேலஞ்சஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் ஃபைனல் டீம்ஸ் அப்டேட்டடான டீம்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணி நீங்களும் பெனிஃபிட் ஆக்கிக்கோங்க. ஹாய் வீவர்ஸ், இப்போ நடக்க போகிற பாகிஸ்தான் சூப்பர் லீக் 2021 ஃபர்ஸ்ட் குவாலிஃபயரில் எந்த ரெண்டு டீம் மோதுறாங்க நம்ம பார்த்தோம்னா, இஸ்லாமாபாத் யுனைட்டடும் முல்தான் சுல்தான்ஸும் தான் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுதுன்னு அபுதாபியில் இருக்கிற ஷேக் ஜாயத் ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது. இந்தியாவோட டேட் பிரகாரம் June 21 அதாவது மண்டே ஈவினிங் 6:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த மேட்ச் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்கணும்னா சோனி நெட்ஒர்க்கில் பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஃபேன் கோட் ஆப்லையும் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் ஃபுல்லாகவே பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற பாகிஸ்தான் சூப்பர் லீக் 2021 சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டீமும் ரெண்டு முறை லீக் மேட்சஸ்ல நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதுல ரெண்டு முறையுமே இஸ்லாமாபாத் யுனைடெட் டீம்ஸ் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஃபேவரட்ஸ் பார்த்தோம்னா இஸ்லாமாபாத் யுனைடெட் டீம்ஸ் தான் இருந்துட்டு வராங்க. இது வரைக்கும் PSL ஹிஸ்டரியில இந்த ரெண்டு டீமும் 7 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதுல இஸ்லாமாபாத் யுனைடெட் டீம்ஸ் 4 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. முல்தான் சுல்தான்ஸ் டீம் 3 முறை மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு டீம் மோதின கடைசி 5 மேட்சோட ஸ்டார்ட்ஸ் வச்சு பார்த்தோம்னா முல்தான் சுல்தான்ஸ் டீம் 3 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. இஸ்லாமாபாத் யுனைடெட் டீம் வெறும் 2 முறை மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பட் இது எல்லாமே பழைய ஸ்டாட்ஸ். இப்போ இருக்கிற ரீசெண்ட் ஸ்டாட்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தோம்னா இஸ்லாமாபாத் யுனைடெட் டீம்ஸோட கைகள் தான் ஓரளவுக்கு ஓங்கி இருக்குது. இந்த மேட்ச் வெற்றி பெறும் அணி டைரக்டாக ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆவாங்கன்றதால கண்டிப்பாக ரெண்டு டீம் சார்பாகவுமே ரொம்ப ஒரு டஃப் ஃபைட் இருக்கும்னே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அபுதாபியில் இருக்கிற ஷேக் ஜாயத் ஸ்டேடியமோட பிச்சை பற்றி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இந்த பிச் முழுக்க முழுக்க பவுலர்ஸுக்கு தான் சாதகமாக இருக்குது. பட் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் பொறுமையாக கையாண்டு விளையாடுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த பிச்சில் நிறைய ரன்ஸும் ஸ்கோர் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு ரீசெண்ட் ஒரு 3-5 மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஆவரேஜாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டார்கெட் இந்த கிரவுண்டில் 172-180 ரன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த மேட்ச் ஒரு குவாலிஃபையர்ன்றதால கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளாட்ற டீம் கண்டிப்பாக ஒரு நிறைய ரன் ஸ்கோர் பண்ணி ஒரு சாலிடான டார்கெட்டை செட் பண்ணுறதுக்கு தான் முடிவு பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வச்சு நம்ம டாஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா எந்த டீம் கேப்டன் டாஸ் வின் பண்ணுறாரோ அவர் தயங்காமல் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேட்டிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. பட் பிகாஸ் இப்போ ரீசெண்டாக 3-4 டேஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளாட்ற டீம் தான் இந்த கிரவுண்டில் வெற்றி பெறுறாங்க. ஸோ அதனால தான் இந்த டாஸ் ப்ரெடிக்ஷனை உங்ககிட்ட குறிப்பிட்றேன். ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் என்ன கொஷின் இருக்கணுமா, எந்த ஃபேண்டஸியில் விளாட்னா இந்த சீரீஸில் அதிக லாபம் ஈட்டலாம்ன்றது தான் உங்களோட கொஷினாக இருந்துட்டு வரும். ஸோ இதுக்கு நான் எந்த ஃபேண்டஸியை ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ரிஃபர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா லெவன் சேலஞ்சஸ்ன்ற ஒரு ஆப்பை தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளுமே ஒரு மேட்சுக்காச்சும் கம்பல்சரி ஃப்ரீ கிவ்அவே கொடுத்துருவாங்க. இது மட்டும் இல்லாமல் H4H கான்டெஸ்ட் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு 2 வின்னர்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதே போல் H2H அழைக்கப்படுற ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்ல கூட இவங்க ஊறப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வெறும் 14 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலே 25 ரூபாய் இந்த ஆப்ல வந்து உங்களால எடுத்துக்க முடியும். இது போல சூப்பர்வான ஃபீச்சர்ஸ் நிறையவே இந்த ஆப்ல இருக்குது. இது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல ஒரு தனித்துவமான ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெஃபரன் ஈவன் தான் இருந்துட்டு வருது. மத்த எந்த ஆப்லயுமே ப்ரொவைட் பண்ண முடியாத ஒரு தனி ஃபீச்சர்ஸ் இந்த ஆப்ல ப்ரொவைட் பண்றாங்க. வெறும் உங்க ஃப்ரெண்ட் இன்ஸ்டால் பண்ண வச்சுட்டு நீங்க விளையாட வச்சிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு 20% ரெஃபரல் இன்கம் லைஃப் டைம் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் வேற எந்த வித ஃபேண்டஸிலுமே கிடையாது. இப்போதைக்கு உங்ககிட்ட பேடிஎம் அக்கௌண்ட் மட்டும் இருந்தாலே போதும், தாராளமா பாண்டிச்சேரியில இருந்தாலும் சரி இல்ல தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி தாராளமா உங்களால இந்த ஃபேண்டஸியை பிளே பண்ண முடியும். பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நீங்கள் பேங்க் ஐடி நீங்கள் சப்மிட் பண்ணாலும் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பேடிஎம் வித்ட்ராவல் மட்டும்தான் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் தமிழ்நாடு ஐடி ப்ரூஃப் சப்மிட் பண்ணும்போது ரொம்ப கான்ஷியஸாக சப்மிட் பண்ணுங்கள். பேன் கார்டு அதர் ஸ்டேட்ஸாக இருந்தாலும் கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பேங்கை பொறுத்த வரைக்கும் வெறும் பேடிஎம் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை நான் மறுபடியும் உங்ககிட்ட இன்சிஸ்ட் பண்ணி தான் குறிப்பிடுறேன். இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜாக்பாட்டோட ஒரு ஃபேண்டஸியே நம்ம குறிப்பிடலாம். ஸோ இதுக்கப்புறம் செகண்ட் அண்ட் ஃபைனலாக எந்த ஃபேண்டசி நான் ப்ரொவைட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா குபேரா ஃபேண்டசி தான் நான் குறிப்பிடுவேன். பிகாஸ் இந்த ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் டியோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸில் நீங்கள் வெறும் ஒரு பிளேயரை மட்டும் விளையாடியே வச்சு விளையாடியே உங்களால் ஃபேண்டசி வந்து வின் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் எல்லா மேட்சஸ்க்குமே எக்ஸ்டெண்டட் டெட்லைனும் இந்த ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதனால தான் இந்த 2 ஆப்பை மட்டுமே நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இந்த 2 ஃபேண்டஸியோட டவுன்லோட் லிங்க் பிளஸ் ரெஃபர் கோட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம நீங்க எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் உறப்பட்ட பெனிஃபிட்ஸ் இந்த 2 ஃபேண்டஸிலுமே ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம இந்த கிரவுண்டை பற்றியும் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருப்போம், பிளேயர்ஸை பற்றியும் நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருப்போம், பிளேயர் ஸ்டாட்ஸ் பற்றியும் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் நம்ம ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம்.
ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லைடில் என்னோட ரெண்டு செட் ஆஃப் ட்ரீம் லோன் ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் வேணா இவங்களே கூட நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு எந்த பிளேயர்ஸ் மேலே கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும் நீங்கள் அவங்கள கூட பிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் கேப்டன் அப்புறம் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப வைஸாக இருங்க, பிகாஸ் அவங்க மேட்சை எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுற இந்த ரெண்டு செட் ஆஃப் ட்ரீம் லோன் ப்ரெடிக்ஷனுமே இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான ட்ரீம் லோன் ப்ரெடிக்ஷன் வேணா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட நிறைய நண்பர்கள் வந்து அவங்களோட நிறைய செட் ஆஃப் ட்ரீம் லோன் ப்ரெடிக்ஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு எது நல்லா பிடிச்சிருக்குதோ நீங்கள் அதை கூட பிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நீங்க ட்ரீம் லெவன்ல இந்த மேட்ச் வந்து வின் பண்றதுக்கு. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து க்வெஸ்சன்ஸ். ஸோ இப்போ நடக்க போற பாகிஸ்தான் சூப்பர் லீக் 2021 குவாலிஃபயர் ஒன்ல எந்த டீம் வெற்றி பெறுவாங்கன்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுடுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிவு நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய். நீங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வந்த வண்ணமாகவே இருக்கும்.